நான் எழுதியது எழுதியதுதான். இவர் யூதர்களின் அரசன் என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து பிலாத்து அறிவிக்கின்றார். யோவான் நற்செய்தி 19:22. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை இறைவன் இயேசு கிறிஸ்துவை அரசராக பெரும் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்த்து கொண்டாடுகின்றது. அன்பை ஆயுதமாகவும் கொள்கையை கோட்பாடாகவும் வாழ்கின்றவர் எப்பொழுதுமே அரசராக வாழ்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இறைவன் இயேசு கிறிஸ்து அன்றும் இன்றும் என்றென்றும் மக்கள் மனதில் அரசனாக அவர் இருக்கின்றார் என்றால் அவர் அன்பை ஆயுதமாக கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பல அரசர்களை பார்த்திருப்போம். பல அரசர்கள் சுயநலத்திற்காக வாழ்ந்திருக்கிறார்கள், பொன்னும் பொருளுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்புக்காக அரசராக வாழ்ந்திருக்கின்றார். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து சிலுவையிலே தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட திருடர்களில் ஒருவன் சொல்கின்றார், நீ அரசனையில் வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று. பிரியமானவர்களே, நம்மளுடைய இறைவன் இயேசு கிறிஸ்து அரசனாக இன்றும் நம்மளுடைய மனதில் இருக்கின்றார் என்றால் அவர் அன்பு, இரக்கம், பாசம், மன்னிப்பு இவைகளை கொண்டு மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்ததால்தான் அவரை நாம் அரசராக நினைத்து பார்க்கின்றோம். யாவே கடவுள் மக்களோடு மக்களாக இருந்தார். ஆதாம் ஈவால் தவறு செய்தாலும் அந்த தவற்றை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். எகிப்திலே பல ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த மக்களினுடைய அழுகுரலை கேட்டு அவர்களை விடுவித்திருக்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்த யாவே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணிற்கு அனுப்புகின்றார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அனுப்புகின்றார். அவர் ஒரு மாபெரும் அரசராக வாழ்ந்திருக்கின்றார். மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்தியா நோக்கி வருகின்றார். வருகின்ற பொழுது ஆத்தங்கரையிலே ஒரு துறவியானவர் படுத்திருக்கின்றார். அவர் அலெக்சாண்டரை பார்த்து கேட்கின்றார், எங்கே செல்கின்றிருந்து? நான் இந்தியாவை அடைய போகிறேன் என்று சொல்கின்றார். உடனே அந்த முனிவர் கேட்கின்றார், இந்தியாவை அடைந்ததற்கு பிறகு என்ன பண்ண போகிறாய் என்று. அதற்கு அவர் சொல்கின்றார், இந்தியாவை நான் வென்றதற்கு பிறகு நான் அமைதியிலே இருக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். அதற்கு அந்த முனிவர் சொல்கின்றார், இந்தியாவை அடைந்ததற்கு பிறகுதான் நீ அமைதியாக இருக்க வேண்டுமா? நீ இந்தியாவை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று சொல்கின்றார். அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அவர் இந்தியாவை வென்று அவருடைய நாட்டிற்கு திரும்பவில்லை. இது ஒரு கதையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல அரசர்கள் இவரை போலதான் இருக்கின்றார்கள். எல்லாத்தையும் அடைய வேண்டும், எல்லாம் எனக்கு எனக்கு என்றுதான் அரசர்கள் எல்லாம் வாழ்கின்றார்களே தவிர அவர்களோடு இருக்கின்ற மக்களை மறந்துவிடுகின்றார். நாம் ஒவ்வொருவருமே நமக்கு அரசராக இருக்க வேண்டும். ஒரு அரசன் எல்லா குணங்களையும் கொண்டிருக்க வேண்டும். நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை போல அன்பு, பாசம், பரிவு, மன்னிப்பு இவை அணிகள் அனைத்தையும் கொண்டு நாம் அரசராக வாழ்வோம். கிறிஸ்து இயேசுவை அரசராக நினைத்து பார்க்கின்ற இந்த நாளிலே நாம் அரசர்களாக வாழ்வோம். நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு அன்பை எடுத்துரைப்போம், மன்னிப்பை எடுத்துரைப்போம், இரக்கத்தை எடுத்துரைப்போம். இதன் மூலமாக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆட்சியை நாம் அனைவரும் கட்டி எழுப்ப முடியும்.